கடந்த 10 நாட்களில் பிரிட்டனிலிருந்து தமிழகத்திற்கு வந்த 1088 பேர் அரசின் கண்காணிப்பிலிருந்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ராஜகிரியில் நடைபெற்ற கண் சிகிச்சை முகாமை இன்று அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், பிரிட்டனில் பரவி வரும் புதிய வகை வைரஸ் குறித்து தமிழக மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றார். அங்கிருந்து விமானம் மூலம் தமிழகம் வந்த 15 பேர் பரிசோதிக்கப்பட்டதில் ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அந்த நபருக்கு சாதாரண வகை வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதா அல்லது வீரியத்துடன் கூடிய தொற்று ஏற்பட்டுள்ளதா என்பது புனேயில் உள்ள பரிசோதனை மைய ஆய்வு முடிவுக்கு பின்னரே தெரியவரும் என்றும் அவர் தெரிவித்தார். இங்கிலாந்து நாட்டிலிருந்து விமானம் மூலமாக வந்த 15 பேரை வந்து நம்ம ஸ்கிரீன் பண்ண 15 பேரை நம்ம ஸ்கிரீன் பண்ணதில் ஒருவருக்கு அந்த அவங்க வந்து அந்த பாசிட்டிவாக நமக்கு வந்து பாசிட்டிவ் ஆகிருக்கு. ஸோ அந்த சாம்பிளை நம்ம ஃபர்தராக வந்து ஜீனோமிக் டைப்பிங் என்று சொல்லக்கூடிய அந்த மரபியல் சோதனைக்காக அந்த ஜீனோமிக் டைப்பை நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்காக நம்ம என்ஐவி புனேயில் இருக்கக்கூடிய நம்முடைய அந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜிக்கு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஆய்வின் முடிவு வந்ததுக்கப்புறம் தான் அது அந்த ஜீனோமிக் டைப்பிங் வந்து நமக்கு தெரிய வரும். ஆகினால தயவுசெய்து பொதுமக்கள் இந்த இப்போ வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இந்த புதிய வகையான வைரஸ் என்ற ஒரு பதட்டமோ பயமோ பீதியோ தேவையில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு பொதுமக்களுக்கு வேண்டுகோளாக முதலமைச்சருடைய சார்பில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.